தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தியும் திருச்சியில் நேற்று இரவு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது அரசு பேருந்தின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதால் மாணவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். மேலும் ஏராளமான மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 300 மேற்பட்ட மாணவர்கள் திருச்சி நீதிமன்ற வளாகம் அருகே அண்ணாநகர் சாலையில் திடீரென்று ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி மாணவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கலைந்து போகச் சொல்லியும் அவர்கள் களைய மறுத்ததால் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்தனர். மேலும் போராட்டத்திற்கு வந்து கொண்டிருந்த மாணவர்களையும் அங்கிருந்து விரட்டியடித்தனர். மாணவர்களை கைது செய்து அழைத்துச் சென்ற பேருந்தின் கண்ணாடியை சிலர் உடைத்தனர். இதனால் அந்த பகுதியில் திரண்டிருந்த மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். இதில் பொதுமக்கள் சிலருக்கும் காயம் ஏற்பட்டது. போலீசார் தாக்கியதில் 4 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. மாணவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த வழியாக சென்ற கர்நாடக அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் நேரில் விசாரணை மேற்கொண்டார். மேலும் 1000 மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது.